அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வங்க பிரிவினை இந்திய தேசிய காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வங்க பிரிவினை பார்த்தோம். அதோட கண்டினியூஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகள் மிக முக்கியமான குறிப்புகள் பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகள். காந்தியடிகள் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பறக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா 1869 அக்டோபர் 2 பறந்திருப்பாரு. எப்ப இறக்குறாருன்னு கேட்டீங்கன்னா ஜனவரி 30 1948, சரிங்களா? எந்த இடத்துல பறந்தார்னு கேட்டீங்கன்னா குஜராத் போர்பந்தர் என்னும் இடத்துல பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் பறந்திருப்பாங்க. காந்தியடிகளோட பெற்றோர் பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா காபா காந்தி புத்திலிபாய். காபா காந்தி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா திவானா ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ எந்த மதத்தை சார்ந்தவர்னு கேட்டீங்கன்னா வைணவ மதத்தை சார்ந்தவர். ஸோ காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பள்ளி படிப்பை 1888 காலகட்டத்துக்கு முன்னாடி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1888 தன்னுடைய பள்ளிப்படிப்பை முடித்த காந்தியடிகள் ஸோ மேற்படிப்பை தொடரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து செல்வார். எந்த வருஷம் கேட்டிங்கன்னா 1888 1888 வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மேற்படிப்பை தொடர்வதற்காக காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து போகிறார். ஸோ 1891 காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வழக்கறிஞர் பட்டத்தை முடிச்சுட்டு, ஓகேவா, வழக்கறிஞர் பட்டத்தை முடிச்சுட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் தொடருவார். ஆரம்ப காலகட்டங்களில் காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட நியாயமான நீதி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் இருந்திருப்பாங்க, சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞராக பணியாற்றி இருக்கிற காலகட்டங்களில் குறிப்பாக 1893 காலகட்டங்களில் சவுத் ஆப்பிரிக்கா போவார், ஓகேவா? 1893 காலகட்டங்களில் காந்தியடிகள் எதுக்காக சவுத் ஆப்பிரிக்கா போகிறாருன்னு கேட்டிங்கன்னா தாதா அப்துல்லா சேட் சரிங்களா? ஸோ அந்த தாதா அப்துல்லா சேட்டோட கேஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா போவார். சவுத் ஆப்ரிக்கா போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்களில் ஈடுபடுவார். மக்களுக்கான மக்கள் பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்வார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனவெறிக்கு எதிராக போராடுவார். நிறைய போராட்டங்களில் ஈடுபட்ட காந்தியடிகள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்தியாவுக்கு திரும்புகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலையோட அறிவுரை ஏற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்புவார், சரியா? ஸோ காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா 1893 காலகட்டங்களில் சவுத் ஆப்ரிக்கா போயிட்டு, ஓகேவா? அதே போல் காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் இறக்கி விட்டுருப்பாங்க, ஓகேவா? அந்த இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா பீட்டர் மாரிஸ்டர் பட் இந்த பீட்டர் மாரிஸ்டர் பட் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகளோட அந்த நிறத்தை காரணம் காட்டி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இறக்கி விட்டுருப்பாங்க. இன்றைய காலகட்டங்களில் காந்தியடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீட்டர் மாரிஸ்டர் பட்டில் சிலை இருக்குது, சரி? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமைப்படக்கூட ஒரு விஷயம், ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் காந்தியடிகள் சவுத் ஆப்ரிக்கா போயிட்டு இனவெறிக்கு எதிராகவும் பார்த்தீங்கன்னா குரல் கொடுத்துருப்பார், ஓகேவா? தென்னாப்பிரிக்காவில் தான் பார்த்தீங்கன்னா இரட்டை மலை சீனிவாசனும் காந்தியடிகளும் தென்னாப்பிரிக்காவில் தான் சந்தித்திருப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல். ஸோ இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்காவில் குறிப்பாக 1905 காலகட்டங்களில் ஃபீனிக்ஸ் காலனி அமைப்பு, சரிங்களா? ஃபீனிக்ஸ் காலனி அமைப்பு அப்படின்ற ஒரு அமைப்பையும் 1910 காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டால்ஸ்டாய் பண்ணை அப்படின்ற அமைப்பையும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்களில் ஈடுபட்ட காந்தியடிகள் திரும்பவும் எப்பொழுது இந்தியாவுக்கு திரும்புகிறான்னு கேட்டிங்கன்னா 1915 காலகட்டங்களில் குறிப்பாக ஜனவரி 9 பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே காந்தியடிகளோட அரசியல் குருன்னு சொல்லலாம். காந்தியடிகளோட அரசியல் குருவான கோபாலகிருஷ்ண கோகலேயோட அறிவுரை ஏற்றுவதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு திரும்புவார், சரியா? ஸோ கோபாலகிருஷ்ண கோகலேயோட அரசியல் குரு யாருன்னு கேட்டிங்கன்னா எம்ஜி ரானடே. காந்தியோட அரசியல் குரு கோகலே, கோகலேயோட அரசியல் குரு எம்ஜி ரானடே, சரியா? ஸோ காந்தியடிகளோட அரசியல் குருவான திரு கோபாலகிருஷ்ண கோகலேயோட அறிவுரை ஏற்று வந்து பார்த்தீங்கன்னா 1915 ஜனவரி 9 காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு திரும்பியிருப்பார். அந்த இந்தியாவுக்கு திரும்பினால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவல். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வருடங்கள்லும் செலிப்ரேட் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா 2003 காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகளுக்கு மிகவும் பிடித்தமான புத்தகங்கள், சரியா? காந்தியடிகளுக்கு மிகவும் பிடித்தமான புத்தகங்கள் எழுத்தாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா டால்ஸ்டாயோட புத்தகமான த யுனைடெட் கிங்டம் ஆஃப் காட் வித்தின் யூ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான் ரஸ்கின் எழுதின அன்டூ தி லாஸ்ட், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தரோரோ எழுதின சட்ட மறுப்பு. இந்த புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காந்தியடிகளுக்கு மிகவும் பிடித்தமான புத்தகங்கள். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடித்தமான எழுத்தாளர்கள்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் காந்தியடிகள் தன்னுடைய கொள்கைகளை வெளிப்படுத்துறதுக்காக நிறைய பத்திரிகைகளை பயன்படுத்தினாங்க, ஓகேவா? காந்தியடிகளோட பத்திரிகைகள் எதுன்னு கேட்டிங்கன்னா நவஜீவன், ஓகேவா? ஸோ யங் இந்தியா
நவஜீவன், யங் இந்தியா, ஹரிஜன், இந்தியன் ஒப்பீனியன், இந்தியன் ஒப்பீனியன் ஓகேவா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காந்தியடிகளோட மிக முக்கியமான தன்னுடைய கொள்கைகளை வெளியேறதுக்காக தொடங்கப்பட்ட பத்திரிகைகள் ஓகேவா. ஸோ நவஜீவன், யங் இந்தியா, ஹரிஜன், இந்தியன் ஒப்பீனியன். யங் இந்தியா ஓகேவா, யங் இந்தியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா காந்தியடிகளால் தொடங்கப்பட்ட இதழ். இதே நியூ இந்தியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட். நியூ இந்தியா யாருடைய நியூஸ் பேப்பர்னு கேட்டால் அன்னிபெசன்ட். நியூ இந்தியா யாருடைய பத்திரிகைன்னு கேட்டால் அன்னிபெசன்ட். இளம் இந்தியா அப்படின்ற நியூஸ் பேப்பர் யார் தொடங்கினாங்கன்னு கேட்டீங்கன்னா ராஜாஜி. இளம் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ராஜாஜி. ஸோ இளம் இந்தியா அப்படின்ற பத்திரிகையை தொடங்கினாங்க யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜாஜி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தகவல். அடுத்து காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான தகவல் எதுன்னு கேட்டீங்கன்னா காந்தியடிகளோட போராட்டங்கள் சரியா. காந்தியடிகளோட முதல் போராட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா சம்ரான் சத்தியாகிரகம் சரியா. காந்தியடிகளோட முதல் போராட்டம், காந்தியடிகள் முதன் முதல்ல எந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்னு கேட்டீங்கன்னா சம்ரான் சத்தியாகிரகம். சம்ரான் சத்தியாகிரகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா காந்தியடிகளோட முதல் சத்தியாகிரகம் ஓகே. இந்த சம்ரான் சத்தியாகிரகம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சத்தியாகிரகம் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது எதுக்காக நடந்துச்சு, அதோட காரணம் அது காந்தியடிகள் அழைப்பு எடுத்தவங்க யார் சரியா. காந்தியடிகளும் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த போராட்டத்துக்கு தலைமையிட்டு அந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்றார் அப்படி தான் நம்ம பார்க்கணும் சரியா. அந்த சம்ரான் சத்தியாகிரகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பீகாரில், குறிப்பாக பீகாரில் தீன் காதியா முறைன்னு சொல்லுவாங்க. தீன் காதியா முறை அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இண்டிகோ சாயச்செடி இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ சாயச்செடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அன்றைய காலகட்டங்களில் சாயம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை முறையில் தயாரிக்கணும். அன்றைய காலகட்டங்களில் இயற்கையாக பயிரிடப்பட்டு அந்த பயிரிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சாயத்தை எடுத்து அந்த சாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி பண்ணி இங்கிலாந்தோட தொழிற்புரட்சியை பயன்படுத்தி அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா துணிகளை எடுத்துகிட்டு வந்து இந்தியாவுக்குள்ளே விற்பனை பண்ண ஆங்கிலேயரோட மிக நுணுக்கமான ஒரு தொழில்நுட்ப கொள்கை சரிங்களா. அந்த சாயச்செடியை பயிரிடுவதனால நம்மளோட நிலம் வந்து பார்த்தீங்கன்னா மலடாகும் சரியா. குறிப்பாக வேறு பயிர்கள் வளர்கிறதுக்கான இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாமல் போயிடும் ஓகே, வேறு பயிர்கள் வளராது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீன் காதிய முறையும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்திருப்பாங்க. காந்தியடிகள் தன்னுடைய முதல் போராட்டத்தை பார்த்தீங்கன்னா இதை தான் தொடங்கியிருப்பார் சரியா. இந்த தீன் காதியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இண்டியோ சாயச்செடியை பயிரிடக்கூடிய பிரச்சனை சரியா பீகாரில் ஓகேவா. ஸோ எவ்வளோ பங்கு பயிரிடணும்னு கேட்டிங்கன்னா 20-3 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக பயிரிடணும். இதை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அந்த போராட்டத்துக்கு குரல் கொடுத்தவர் தான் காந்தியடிகள் சரிங்களா. ஆரம்ப காலகட்டங்களில் காந்தியடிகளை போராடுறதுக்கு அழைப்பு விடுத்தவர், அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் ராஜ்குமார் சுக்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பு தெரிவித்துட்டு இருப்பார் சரியா. ராஜ்குமார் சுக்லா, இந்த ராஜ்குமார் சுக்லா தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகளை போராட வருமாறு அழைப்பு விடுத்த மிக முக்கியமான நபர் யான்னு கேட்டிங்கன்னா ராஜ்குமார் சுக்லா ஓகேவா. இந்த சம்ரான் சத்தியாகிரகத்துக்கு போராட அழைப்பு விடுத்தவரான்னு கேட்டிங்கன்னா ராஜ்குமார் சுக்லா சரிங்களா. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம், நாடு முதன் முதல்ல ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தை எந்த போராட்டத்தின் மூலமாக தன்னுடைய எண்ண ஓட்டத்தை கண்டு கொண்டதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சம்ரான் சத்தியாகிரகம் சரிங்களா. ஸோ காந்தியடிகளோட முதல் போராட்டமான சம்ரான் சத்தியாகிரகம் காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. காந்தியடிகள் உள்ளே வந்தவனே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பயம் ஓகேவா. ஸோ காந்தியடிகளும் பார்த்தீங்கன்னா உள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு நிறைய எதிர்ப்பு தெரிவித்தாலும் காந்தியடிகளும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய போராட்டத்தை கையில் எடுப்பார் ஓகேவா. ஸோ காந்தியடிகள் போராட்டத்தை கையில் எடுப்பார். இதுவும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சவாலாக இருக்கும் ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சரியா. ஒரு கமிட்டி ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த கமிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் ஒரு உறுப்பினராக இருந்திருப்பார். காந்தியடிகளும் ஒரு உறுப்பினராக இருந்திருப்பார். பிரிட்டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் படும் துயரங்களை எடுத்து சொல்லியிருப்பார். ஸோ அந்த மக்கள் படும் துயரங்களை கண்ட பிரிட்டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்ரான் சத்தியாகிரகத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க ஓகேவா. காந்தியடிகளோட முதல் சத்தியாகிரகம் வெற்றி பெற்றது ஓகேவா. அழைப்பு எடுத்தவர் ராஜ்குமார் சுக்லா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமானது காந்தியடிகளோட வற்புறுத்தலினால தான் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டமே வெற்றி அடைஞ்சிருக்கும் ஓகேவா. ஸோ அடுத்த போராட்டம் காந்தியடிகளோட அடுத்த போராட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா அகமதாபாத் வேலை நிறுத்த போராட்டம் சரிங்களா. அகமதாபாத் வேலை நிறுத்த போராட்டம் 1918 காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் அகமதாபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவாங்க தொழிலாளர்கள். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கான ஊதிய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும். ஸோ ஊதிய உயர்வு வேணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு சில அன்றைய காலகட்டங்களில் இருந்த தொழிலாளர்களும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய போராட்டத்தை கையில் எடுத்திருப்பாங்க. காந்தியடிகளும் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருப்பார். ஸோ 35% ஊதிய உயர்வு வேணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களுக்கு ஆதரவாக காந்தியடிகளும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குரல் கொடுத்திருப்பார். இந்த போராட்டமும் பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருக்கும் சரியா. 1918 காலகட்டங்களில் அகமதாபாத் வேலை நிறுத்த போராட்டம், அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேதார் சத்தியாகிரகம். கேதார் சத்தியாகிரகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1918 காலகட்டங்களில் நடந்திருக்கும். இந்த கேதார் சத்தியாகிரகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் பயிர் விளையுதோ விளையிலையோ, சரிங்களா, பயிர் வந்து பார்த்தீங்கன்னா விளையுதோ விளையிலையோ, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு வரி கட்டிடணும். ஓகேவா, ஆங்கிலேயர்களுக்கு வரி கட்டிடணும். நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரி கட்டலைன்னு சொல்லலை. ஓகேவா, வரி கட்டலைன்னு சொல்லலை. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிர் விளையில, ஓகேவா, 25% அதிகமாக, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 25% அதிகமாக பயிர் விளையிற நபர்கள் பார்த்தீங்கன்னா நிலவரியை கட்டலாம், நாங்கள் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரி கட்டணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் எதிர்த்து இருப்பாங்க. காந்தியடிகளும் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு நபராக இருந்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போயிருப்பார், சரிங்களா. 1918 கேதார் சத்தியாகிரகம், பருவமழை பெய்யாததான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய காரணமாக முன் வச்சிருப்பாங்க. பருவமழையும் பெய்யல, சரிங்களா, நிலத்தில் பயிரும் விளையில, நாங்கள் எப்படியும் பார்த்தீங்கன்னா வரி கட்டணும், ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் வரி கட்டி தான் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தை காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தை கையில் எடுத்து வெற்றியும் பெற்றிருப்பார். 1918 வந்து பார்த்தீங்கன்னா கேதார் சத்தியாகிரகம், சரியா. ஸோ கூட இருந்தவங்க யாராருன்னு கேட்டிங்கன்னா படேல், இந்துலால் நாயக், சரியா. ஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படேல் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் சொல்லுவாங்க, சர்தார் வல்லபாய் பட்டேல் உங்களுக்கு தெரியும். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்தார் அப்படின்ற பட்டத்தை கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். 1928 காலகட்டங்களில் பர்தோலி சத்தியாகிரகம் நடந்திருக்கும், சரியா. பர்தோலி சத்தியாகிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பர்தோலி சத்தியாகிரகத்தில் முதன் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேலே சர்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் அழைத்திருப்பார். காந்தியடிகள் சர்தார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா யார் அழைத்தார்ன்னு கேட்டிங்கன்னா வல்லபாய் பட்டேல், சரிங்களா. எந்த போராட்டத்தின் பொழுதுன்னு கேட்டிங்கன்னா 1928 பர்தோலி சத்தியாகிரகத்தின் போது. அதே போல காந்தியடிகளோட சிறப்பு பெயர்களில் ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டீங்கன்னா மகாத்மா. இந்த மகாத்மா அப்படின்ற பெயரை வந்து பார்த்தீங்கன்னா யார் வச்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா குறிப்பா ஒத்துழை போராட்டத்தின் பொழுது பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா அப்படின்னு கூப்பிட்டு இருப்பாங்க, ரவீந்திரநாத் தாகூர், சரியா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா தேசப்பிதா, தேசத்தந்தை. தேசத்தந்தைன்னு அப்படின்ட்டு யார் கூப்பிட்டுருப்பாங்க காந்தியடிகள் கேட்டால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். தேசத்தந்தை அப்படின்னு சொன்னால் நேதாஜி. தேசத்தந்தை அப்படின்ட்டு யார் கூப்பிட்டுருப்பாங்கன்னா நேதாஜி. மகாத்மா அப்படின்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் பார்த்தீங்கன்னா காந்தியடிகளை அழைத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காந்தியடிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஃபுல்லாக இருந்த ஒரு அமைப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்திய பணியாளர் சங்கம், சரியா, இந்தியன் சொசைட்டி. 1905 காலகட்டங்களில் தொடங்கியிருப்பாங்க. கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களால் பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கும். இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மகாராஷ்டிரா புனே. அது மட்டும் இல்லாமல் இதோட கிளைகள் பிரான்ச்சஸ் எங்கே எங்கெங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னை, மும்பை, அலகாபாத், நாக்பூர், இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இந்திய பணியாளர் சங்கம் தான் பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்களின் மேம்பாட்டுக்காக இந்தியாவில் முதன் முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. பழங்குடியின மேம்பாட்டுக்காக இந்தியாவில் முதன் முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட அமைப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்திய பணியாளர் சங்கம், சரியா. ஸோ காந்தியடிகள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.